மன்னாரில் உள்ள டெப்ரபேன் சீ ஃபுட்ஸ் குழுமம் 100% பெண்களாலேயே இயக்கப்படுகிறது. மேலாளர்கள் மற்றும் மேற்பார்வையாளர்கள் முதல் பாதுகாவலர்கள் வரை இங்கு பெண்களே முழு செயல்பாட்டையும் கையாள்கிறார்கள். இந்த பெண்களுக்குரிய விசேடமான மாதத்தில் இந்த குழுமம் எவ்வாறு தங்கள் கடல் உணவு பண்டங்களை உலகளவில் ஏற்றுமதி செய்து சர்வதேச அளவில் எவ்வாறு பிரபல்யமாக நிலை கொள்கின்றது என்பதை அறிந்து கொள்வோம். கொழும்பிலிருந்து 287 கிலோமீட்டர் தொலைவில் நீண்ட வரலாற்றையும் சுவையான கடல் உணவுகளையும் தன்னகத்தை கொண்ட அழகிய இடம் மன்னார். இங்குதான் பெண்கள் மட்டுமே பணிபுரியும் தனித்துவமான தொழிற்சாலை உள்ளது. உலகிலேயே சிறந்த கடல் உணவு பண்டங்களை விநியோகிப்பதற்கு அவர்கள் கடுமையாக உழைக்கின்றனர். அங்க உள்ளுக்குள்ள ப்ரொடக்ஷன் பார்த்தோம்னா 100% வந்து பெண்கள் மட்டுமே பணிபுரிகிற ஒரு இடம். மொத்தமாக வந்து பார்த்தோம்னு சொல்லிச்சுன்னா கிட்டத்தட்ட 95% வந்து பெண்கள் மட்டுமே பணிபுரிகிற ஒரு இடம். மன்னாரில் உள்ள இந்த சீ ஃபுட்ஸ் குழுமத்தில் கிட்டத்தட்ட 2000 பெண்கள் நண்டு மற்றும் ரால் போன்ற இலங்கையின் சுவையான கடல் உணவுகளை உலகம் முழுவதும் உள்ள வர்த்தக நிலையங்களுக்கு ஏற்றுமதி செய்ய கடுமையாக உழைக்கின்றனர். கடல் உணவை பாதுகாப்பாகவும் சுத்தமாகவும் வைத்திருக்க அவர்களுக்கு கடுமையான விதிகள் உள்ளன. மேலும் சிறந்த தயாரிப்புகள் மட்டுமே அனுப்பப்படுவதை துல்லியமாக கண்காணிக்கின்றனர். ඒ වගේ ෂෙල් අයින් කරලා අපි කරන්නේ ප්‍රොඩක්ට් එක ෆයිනල් ප්‍රොඩක්ට් එකක් කෑන් වලට ගහලා එක්ස්පෝර්ට් කරන එක. එතකොට අපි අර ඉහළම ගුණාත්මක යුතු භාණ්ඩ තමයි වෙළඳපොළට ලෝකයේ වෙළඳපොළට මුදා හරින්නේ. இங்கு பணிபுரியும் ஒவ்வொரு பெண்ணும் தன் வாழ்வில் சவால்களை வென்றவர்கள். அவர்களின் அனுபவங்கள் அவர்களை வலிமையாகவும் தைரியமாகவும் உறுதியாகவும் ஆக்குகின்றது. இந்த வலிமைதான் அவர்கள் சீ ஃபுட்ஸ் குழுமத்தில் செய்யும் எல்லா வேலைகளிலும் வெளிப்படுகிறது. நான் படித்தது 3ஆம் வகுப்பு. சரியா, நான் வந்து எனக்கு அழுத்து வேலை செய்ய தெரியாது. அப்போ நான் வந்து ஒன்றை கேட்டுனா எனக்கு இந்தலாம் தான் செய்ய தெரியும். எனக்கு இது இப்போ அப்போ உடனே என்ன எங்களோட மேனேஜர் மேலே சொன்னது, நீங்கள் முதல் போய் சுற்றி பாருங்க, உங்களுக்கு என்ன வேலை செய்ய தெரியும் ஏழும், உங்களுக்கு ஒரு கையால் உங்களுக்கு என்ன வேலை செய்ய ஏழுமன்றதை முதல் சுற்றி பாருங்க. சுற்றி பார்த்துட்டு வந்து நீங்கள் என்ன செய்ய போகிறீங்களன்றதை முடிவை சொல்லுங்க என்று தான் சொன்னவர். பக்கிங்கில் நின்று நான் வேலை செய்கிறத பொறுத்து என்னை பார்த்து தான் எனக்கு சூப்பர்வைசர் ஆக்கினேன். சூப்பர்வைசர் ஆகி கடவுளேன்னு நான் அப்போ வீடு இல்லை, என்ன வேலைக்கு போகிற இல்லை, ஒன்றும் இல்லையான்னு என் சகோதரங்கள் என் அம்மாக்கள் என்னையெல்லாம் மதிக்கிற இல்லை, கையில்லை, நான் உனக்கு வச்சு சாப்பாடு போட இல்லாமட்டே எல்லாமே அப்படியெல்லாம் இருந்தேன். இப்போ எனக்கு இவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருக்கினேன், பொம்மனியாலே எனக்கு இவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருக்கினேன், எனக்கு இவ்வளோ சந்தோஷம் இருக்குது. இப்போ நான் என்ன இதுக்கு நான் உழைக்கிறேன், நல்ல சம்பளம் எடுக்கிறேன். இப்போ எல்லாரும் என்ன தேடி வரையணும், என் சகோதரம் என் அம்மாக்கள் என்ன தேடி வரையணும், வீடு கட்டியிருக்கிறேன். இந்த குழு இலங்கையின் உயர்தர கடல் உணவை தயார் செய்தவுடன் அவர்கள் அதை தங்குடுவாவில் உள்ள மற்றொரு குழுவிற்கு அனுப்புகிறார்கள். உலகெங்கிலும் உள்ள வாடிக்கையாளர்களுக்கு விநியோகிக்கப்படுவதற்கு முன் அதன் இறுதி பேக்கேஜிங் வரை தங்குடுவாவில் நடைபெறும். டப்ரபேன் கடல் உணவு குழுமத்தில் நடைபெறும் ஒவ்வொரு செயல்முறையிலும் ஒரு பெண்ணின் வகி பங்கு உள்ளது. இங்குள்ள ஒவ்வொரு பெண்ணுக்கும் அவளது சொந்த வலுவான கதை மற்றும் பல சவால்கள் உள்ளன. அங்குள்ள அனைவரும் ஒற்றுமையாக காணப்படுவது இலங்கையின் கடல் உணவை உலகில் சிறந்ததாக மாற்றுவதற்கான ஆழமானதொரு உறுதிப்பாடாகும். இந்த பெண்களுக்கான விசேடமான மாதத்தில் இந்த அற்புதமான பெண்களையும் அவர்கள் செய்யும் நம்ப முடியாத வேலைகளையும் நாங்கள் கொண்டாட வேண்டும்.